அனைவருக்கும் இன்னால் பொன்னாளாக இருக்க இறைவனே வேண்டுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல கார சாரமான எண்ணெய் கத்திரிக்காய் தீயல். இந்த தீயலுக்கு தொட்டுக்க வேறு எதுவுமே தேவையில்லை, பப்படமோ வத்தலோ இல்லை, இந்த கத்திரிக்காயே போதும், அவ்வளவு சூப்பராக இருக்கும். சாதத்தில் கொஞ்சமாக தயிரோ மோரோ ஊற்றி இந்த கத்திரிக்காயை பக்கத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் தீயல் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முக்கியமாக வேண்டியது நல்ல பிஞ்சு கத்திரிக்காயாக இருக்கணும். நான் இன்றைக்கி வெள்ளை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கத்திரிக்காயை ஒரு முக்கால் பாகத்துக்கும் கீழே வரைக்கும் கீறி தண்ணியில் போட்டு வச்சிடலாம். உள்ளே புழு பூச்சி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நல்ல பிஞ்சு கத்திரிக்காயாக எடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வெள்ளை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெள்ளை கத்திரிக்காய் தான் எடுக்கணும்னு இல்லை, எந்த கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம், பிஞ்சாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது இது எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இந்த கத்திரிக்காயில் ரொம்ப காரல் எதுவும் இல்லாத கத்திரிக்காயாக இருந்தால் ரொம்ப ருசியாக இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்த கத்திரிக்காயும் அது மாதிரி தான், நல்லா ருசியாக இருந்துச்சு, காரலோ கசப்போ எதுவுமே இல்லை. இப்போ இது வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊறட்டு, நம்ம அதுக்கடையில் இதுக்கு தேங்காய் வறுத்துடலாம். அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். இதில் மெஷரிங் கப்பில் நல்லா டைட்டாக அளந்து எடுத்திருக்கேன். தேங்காய் ஒரு கப்புக்கு ரொம்ப கொஞ்சம் குறவாக இருக்குது, அதாவது ஒரு கப்பு முழுசாக இல்லை, முக்கால் கப்புக்கும் மேலே ஒரு கப்புக்கு ஒரு சொல்லுக்கு குறவாக இருக்குது. இவ்வளோதான் தேங்காய் இருந்துச்சு, அதனால நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 6-7 பல் வரைக்கும் பூண்டு, கொஞ்சம் பெரிய பல் பூண்டாக இருக்கிறதுனால 6-7 எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சின்னதாக இருந்ததுன்னா 8-10 வரைக்கும் போட்டுக்கலாம், ஒரு 8-10 கருவேப்பில். இதையும் போட்டுட்டு முதல்ல தீயை கூட்டி வச்சுக்கணும். சட்டி காஞ்ச பிறகு தேங்காயை போடுங்கோ, போட்டுட்டு மீதி பூண்டும் கருவேப்பிலையும் போட்டுட்டு இந்த மாதிரி அதை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல தீயை கூட்டி வச்சு வறுத்துக்கலாம். தேங்காய் வந்து ட்ரை ஆகி கொஞ்சம் கலர் மாறி வரும்போது அடுப்பை சிம்மில் வச்சு தேங்காய் வறுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா இது வந்து தீயை குறைச்சி வச்சு மிதமான தீயில் இந்த தேங்காயை வறுக்கும்போது நல்ல மொத்தமாக அது ப்ரௌன் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் தீயலுக்கு. இந்த அளவுக்கு ஒரு பெரிய உருண்டை புளி எடுத்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறட்டு. தேங்காயை வறுக்கும்போது பக்கத்தில் நின்று இடையிலடையில் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அது இல்லாட்டி அடியில் உள்ள தேங்காயெல்லாம் நல்லா சிவந்துடும், மேலே உள்ளது சவக்காமல் வெள்ளையாக கிடக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது தீயலுக்கு டேஸ்ட் வந்து குறவாக தான் இருக்கும். எல்லா தேங்காயும் ஒன்று போல் நல்லா வறுபட்டு வரணும். நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அந்த தேங்காயை ஒரு கப் பொடிச்சுட்டு அதுக்கப்புறமா வறுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக ஈஸியாக வறுபடும், ஒரே மாதிரி வறுபடுறதுக்கும் வசதியாக இருக்கும். அது கத்திரிக்காய் ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நான் தண்ணியிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இந்த கத்திரிக்காயை எண்ணெயிலேயே வதக்க போகிறோம். தண்ணியிலேருந்து அப்போ டைரெக்டாக எடுத்து போடும்போது ஃபுல்லாக தண்ணியாக இருந்தால் தண்ணியெல்லாம் தெறிக்கும். அதனால் நான் இப்போ ஒரு 10-15 நிமிஷம் கழித்து கத்திரிக்காயை எடுத்து வெளியில் வச்சுட்டேன். இந்த தண்ணியில் நிறைய கத்திரிக்காய் விற்று இருக்குது. இதை கொண்டு போய் அப்படியே செடி செட்டியில் ஊற்றுனோன்னா சில சமயம் அதுலேருந்து கத்திரிக்காய் செடி வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நான் இதை கொண்டு போய் செடி செட்டியில் ஊற்ற போகிறேன். இதுலேருந்து கத்திரிக்காய் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வீடியோவில் அதை காட்டுவேன். இப்போது கத்திரிக்காயெல்லாம் எடுத்து வெளியில் வச்சாச்சு. தேங்காய் வந்து நல்ல ட்ரை ஆகி சிவந்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு அது நல்லா ட்ரை ஆன பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தேவையான பொடி ஐட்டம் எல்லாம் போட்டுடலாம். நான் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக மிளகுத்தூள் இவ்வளவும் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் எந்த மாதிரி வேணுமோ அதை பார்த்து போட்டுக்கோங்கோ. எனக்கு வந்து இன்றைக்கி வேறு தொட்டுக்கு எதுவுமே நான் வச்சுக்கல, பப்படமோ வத்தலோ அது இல்லை, கறியோ எதுவுமே இல்லை. அதனால் நான் கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கணுங்கிறதுக்காக 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த காரமுமே பத்தலை, கடைசியாக நான் கொஞ்சம் கூட மிளகாய்த்தூள் போட்டேன். அதுக்கப்புறமா 2-3 பிஞ்ச் காயப்பொடியும் போடணும். நான் முதல்ல அது போட மறந்துட்டேன். இப்போ அதையும் கூட போட்டுட்டு நல்லா இதை அந்த சூட்டிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அந்த சட்டிக்கு சூட்டிலேயே இந்த பொடி எல்லாம் நல்லா வறுபட்டுரும். அதை ஆற வச்சுட்டு திரும்பவும் சட்டியில் 4-5 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, காய்ந்த மிளகாய், வெந்தயம், கருவேப்பிலை 4 தாளிச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கீறி வச்சுருக்க அந்த கத்திரிக்காயை எண்ணெயில் போட்டுடலாம். தீயை நல்லா கூட்டி வச்சுட்டு இந்த கத்திரிக்காயை அப்படியே எண்ணெயிலேயே இடையில பிரட்டி விட்டுட்டே இருக்கணும். கண்டினியூஸாக கிண்டி விடணும்னு இல்லை, கொஞ்சம் கேப் விட்டு, அதாவது 1-2 நிமிஷம்னு கேப் விட்டு அதை நல்லா திருப்பி விட்டுட்டே இருந்தால் கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாகி அந்த தோலெல்லாம் கத்திரிக்காயிலேருந்து விட்டு தனியாக இலகி வந்துடும். அது
சுருங்கி மேலே பார்க்கும்போதே நம்மளுக்கு தோலை பார்க்கும்போதே தெரியும், தோலும் சுருங்கி இருக்கும், கத்திரிக்காயும் சாஃப்டாயிரும். அந்த அளவுக்கு இதை எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக வதக்கிட்டால் போதும். தீயானால் நல்லா கூட்டி வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனையும் வராது. இடையிடையில் கிண்டி விட்டுட்டு இருந்தால் மட்டும் போதும். இப்போ தேங்காய் நல்லா ஆறியாச்சு. இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா முதல்ல பொடிச்சுக்கணும். முதலே தண்ணி ஊற்றிடக்கூடாது, நல்லா அது பொடிஞ்ச பிறகு தான் தண்ணியை ஊற்றணும். தண்ணியை ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிடலாம். கத்திரிக்காய் எந்த அளவுக்கு சாஃப்டாகி தோலெல்லாம் சுருங்கி இருக்குன்னு உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே தெரியும். இந்த டைமில் நம்ம புளியை வந்து ஊற வச்சிருந்த புளியை நல்லா புளிஞ்சு அந்த தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை ஊற்றிடலாம். இது கொஞ்சம் புளிப்பு உப்பு காரம் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கணும். நான் இப்போ அந்த புளியை நல்லாவே புளிஞ்சு அவ்வளவு தண்ணியையும் ஊற்றிட்டேன். இந்த தண்ணியில் இனி கடந்து இந்த கத்திரிக்காய் திரும்பவும் வேகணும். இதுக்கு கூடயே உப்பையும் போட்டுடணும். அப்போ தான் கத்திரிக்காயில் உப்பு பிடிக்கும். இல்லாட்டி கத்திரிக்காய் உப்பே இல்லாமல் ஒரு டேஸ்ட்டும் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் நான் உப்பையும் போட்டுட்டேன். போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இந்த புளி தண்ணியிலேயே கத்திரிக்காய் கடந்து வேகணும். கொஞ்சம் இடையிலடையில் கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். கத்திரிக்காய் வந்து உடஞ்சிராமல் பார்த்துக்கிண்டணும். 10 நிமிஷம் கழித்து அரைச்ச அரைப்பையும் போட்டுட்டேன். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி இந்த அரைப்பும் கத்திரிக்காயும் புளித்தண்ணியும் எல்லாம் சேர்ந்து கிடந்து வேகணும். அந்த மிக்சி ஜாரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பி அதையும் ஊற்றிட்டேன். இனி தீயை குறைச்சி வச்சு இந்த தீயில் வந்து கொஞ்சம் திக்காகி எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வர்றது வரைக்கும் அப்படியே போட்டு இடையிடையில் கிண்டி விட்டுட்டே இருந்தால் போதும். எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு, நான் ரெண்டாவது கொஞ்சம் மிளகாய் தூளும் போட்டேன். கொஞ்சம் நல்லா திக்காகி வரணும். இந்த கத்திரிக்காய் தீயல் வந்து தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு காரம் புளிப்பு எல்லாம் நீங்கள் பார்த்து போட்டுக்கணும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடாதா இருந்தாலும் சரி, மோர் தயிருக்கு கூட பக்கத்தில் வச்சு சாப்பிடாதா இருந்தாலும் சரி, இது கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு கணக்காக உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு இந்த கத்திரிக்காய் தீயல். சொல்லும்போதே நாக்கில் எச்சி ஊறுகு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டான ஒரு தீயல் இது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கோ. பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கோ. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கோ. தேங்க்யூ.